பஞ்சாபியர்களால் இலங்கையில் பரவிய கலைதான் இந்த கும்பம். இந்த கும்பத்துக்கு பெயர் போன ஒரு இடம்தான் இலங்கையில் இருக்கிற திருகோணமலை. இயற்கை துறைமுகத்தால் சூழப்பட்ட இந்த திருகோணமலை தமிழ் ஈழத்தின் தலைநகரமாக கருதப்படுது. இந்த தலைநகரத்தில் தனி சிறப்புடையதாக காணப்படுற இந்த கும்ப திருவிழா எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க இதை பற்றின முழுமையான வரலாற்று காணொலியாகவே இதை தெரிஞ்சு கொள்வோம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் திருகோணமலை நகரப்பகுதியில் காணப்படுற பேச்சியம்மன் ஆலயத்துக்கு முன்பு தான் நிற்கிறோம். ஆலயத்தில் பூசை வழிபாடெல்லாம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தராக கரகங்களை தூக்கி கொண்டு வருவாங்க. இந்த கரகங்கள் தூக்குற வளமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலே பல இடங்களில் காணப்படுது. ஆனாலும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கரகத்தோடு சேர்த்து கும்பங்களும் தூக்குவாங்க. இந்த கரகம் கும்பங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தங்களும் வந்து நேற்றுக்கடனுக்காகவும் வந்து தூக்கி கொண்டு செல்லுவாங்க. அதற்கு பிறகு மானம்பூ அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற ஒரு நிகழ்வு வந்து இடம்பெறும். இந்த நிகழ்வு பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஆலயங்களையும் வந்து இடம்பெறும். அதாவது நவராத்திரி இறுதி நாள் விஜயதசமி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்வு வந்து இடம்பெற்று முன்பு அதாவது ஆலயத்துக்கு முன்பு நடப்பட்ட இந்த கன்னிவாளை வெட்டப்பட்டு கொண்டு போவாங்க. இதற்கான ஒரு உரிய வரலாற்று கதையும் இருக்குது. கும்பம் எடுக்கிற விழா இலங்கையில் திருகோணமலையில் மட்டும் தனி சிறப்போட காணப்படுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலேயே இந்த இடத்துல மட்டும் இடம்பெறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இலங்கை திருகோணமலையில் இருக்கிற இயற்கை துறைமுகத்தை வந்து வேலையாட்கள் தேவை என்ற காரணத்தால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் பஞ்சாப் சீக்கியர்களை வந்து அழைச்சி வந்தாங்க. அழைத்து வந்த அந்த பஞ்சாப் சீக்கியர்கள் தங்களுடைய சமய வழிபாட்டை இந்த திருகோணமலையிலே வந்து மேற்கொண்டு வந்தவங்க. பின்பு இங்கே இருந்த பஞ்சாபியர்களோடு சேர்த்து இஸ்லாமியர்களும் இங்கே இருக்கிற இந்த கும்பம் நிகழ்வை வந்து மிகவும் விமர்சையாக வந்து செய்து வந்திருந்தவங்க. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் திருகோணமலையில் காணப்பட்ட ஒரு சில பள்ளிவாசல்கள் சேர்ந்து இஸ்லாமியர்களும் இந்த கும்ப திருவிழாவை ஆரம்ப காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக வந்து கொண்டாடி வந்திருந்தாங்க. அதற்கு பின்பு இந்த ஆங்கில ஆட்சி நிறைவேற்ற பொழுதும் இந்த பஞ்சாபியர்கள் இலங்கையை விட்டு விடைபெற்ற பொழுதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழிந்துவிடக்கூடாது என்ற காரணத்தால் இங்கே இருக்கிற மக்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கும்பம்ங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெகு விமர்சையாக செய்யப்படுது. இலங்கை திருநாட்டு கிழக்கு மாகாணத்திலே பெரும்பாலும் இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்படுகின்றது. அசுர குணம் கொண்ட ஒரு அசுரனை எங்களுடைய அம்மன் அவர்கள் அதை வதம் செய்த தினத்தை இன்று நாங்கள் இந்த விஜயதசமி என்றுதான் அந்த வதம் செய்யப்பட்ட நாள். அந்த வதம் செய்த தினத்தன்று நாங்கள் இந்த கும்ப விஜயதசமியை கொண்டாடுகிறோம். அதாவது திருகோணமலை கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலை பெரும்பாலும் அம்மன் ஆலயங்களிலே இந்த விஜயதசமி கும்ப ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருகோணமலையிலே இந்த நகர் மத்தியிலே அமைந்துள்ள மாணிக்கவாசர் வீதியில் அமைந்துள்ள இந்த பேச்சியம்மன் ஆலயத்தில் இந்த கும்ப ஊர்வலம் நவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. காலங்காலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது.
ஆடக்கூடியவர்கள ஆடை பார்த்தீங்க சொன்னால் வித்தியாசமாக இருக்கும், அதாவது பெண்களுடைய உடையை ஒத்து காணப்படும். இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி நான் இங்கிருந்து ஒரு அண்ணாட்ட கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்து சமயம் அதாவது சைவ சமயர்கள் வந்து அதிகளவில் வாழ்ந்த ஒரு பிரதேசம்தான் இந்த திருகோணமலையாம். இந்த திருகோணமலையில் இருந்த கோணேஸ்வர் சிவன் ஆலயத்தை தொண்டு செய்வதற்காகவே வழிவந்த மக்கள் நிறைய பேர் வாழ்ந்ததாகவும், அவர்கள் எப்பொழுதும் வேட்டி கட்டி அணிந்து திரிவதாகவும் வந்து சொல்லியிருந்தாரு. அப்பொழுது சைவத்தை வந்து வெறுத்த ஆங்கிலேயர்கள் வேட்டி கட்டினால் பொதுவான தண்டனை வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து வழங்கப்பட்டதாகவும், அதற்கு பயந்த மக்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இப்படியான கலை கலாச்சார நிகழ்வுகளை வந்து ஆங்கிலத்தில் இருந்து பாதுகாக்கணும், இதை அழிந்து விட போகக்கூடாது என்ற காரணத்தால் அவங்க வந்து மாற்றான வழிகளை ஜோதிச்சு செய்யப்படும் பொழுது வேட்டி கட்டினா வரக்கூடிய பிரச்சனைகளையும் தண்டனைகளையும் குறைக்கிறதோட மாற்று வழியாக இந்த ஆடையை தெரிவு செய்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க. அதோட தற்சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பல பேர் மெல்ல மெல்ல பழைய முறைப்படி வேட்டிகளை கட்டி கொண்டு வராங்க. ஆனாலும் ஆங்கிலேயர் காலத்தில் இடம்பெற்ற அந்த சம்பவத்தை நினைவு கூறும் முகமாக சைவ சமயம் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டு காணப்பட்டிருக்கு ஆங்கிலேயர் காலத்தை என்பதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்றதுக்காகவும் நிறைய இளைஞர்கள் இன்னும் அந்த ஆடையை வந்து அணிந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படியே உருவகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் போய் கொண்டிருப்பாங்க. முன்னுக்கு பார்த்து அவங்களுக்கு தெரியும். முன்னுக்கு போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் கரகம், எங்களுக்கு பின்னுக்கு வாழ்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்பம். வர கும்பங்களை வரவேற்கிறதுக்காக மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு வாசல்களில் நிறைகுடங்களையும் வைத்திருப்பாங்க. அந்த நிறைகுடங்களை எடுத்துக்கொண்டு தான் கும்பங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயங்களை நோக்கி போகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னால், இங்கே இருக்கிற பல்வேறுபட்ட ஆலயங்கள் அதாவது திருகோணமலையில் காணப்படுற பல ஆலயங்களில் வந்து இந்த கும்பம்ங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இடம்பெறும். இந்த சிறப்பான விடயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆலயங்களும் தாங்கள் தாங்கள் எதிரே எதிரே சந்திக்காத வண்ணம் தான் இந்த கும்பத்தை தூக்கி கொண்டு செல்லுவாங்க. அதாவது ஒரு ஆலயமும் இன்னொரு ஆலயமும் எதிர்க்கே வந்து சந்திக்காது. அதே மாதிரி கும்பத்தை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய ஆலயங்கள் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஆலயங்களையும் போய் விஜயம் பண்ணின பிறகுதான் வந்து தங்களுடைய ஆலயத்தை நோக்கி செல்லுவாங்க. தங்களுடைய ஆலயத்தை நோக்கி செல்லும் பொழுதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதிகள் தோறும் மந்திர கட்டுகள் அதாவது வந்து சுவாமி கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே கலைகளை வந்து ஒரு பகுதியில் கட்டி வைக்கிறது அதாவது மந்திரத்தால் செய்யக்கூடிய விளையாட்டு தான் இது. இது வந்து ரொம்பவும் சிறப்பாக பல பகுதிகளில் இடம்பெறும். குறிப்பாக சொல்ல வேணும்னு சொன்னால் திருகோணமலையில் தம்பலகாமம் மூதூர் சம்பூர் அதேபோல் நகரப்பகுதிகளில் ஒரு சில இடங்கள் அதே மாதிரி சல்லி சாம்பல் தீவு போன்ற கிராமப்பகுதிகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவும் சிறப்பாக வந்து இந்த சாமி மறித்தல் நிகழ்வு வந்து இடம்பெறும். அதை பார்க்கறதுக்காகவே பெருந்திரளான மக்கள் வீதிகள் தோறும் வந்து நிற்பாங்க. மாரியம்மன் கோயில் அடிக்க வந்திருக்கோம்.
பார்க்குற மாதிரி இந்த ஆலயம் நகரப்பகுதியில் இருக்கிற எல்லா ஆலயத்துக்கும் சென்று தான் வரும். அதே மாதிரி நாங்கள் இப்போ போகிற ஆலயம் கூட இதே மாதிரி எல்லா நகரப்புறத்தில் இருக்கிற ஆலயத்துக்கும் போய் கொண்டு தான் வரும். இப்படித்தான் பார்த்திங்க சொன்னால் ஒவ்வொரு பிரதேசத்துலேயும் காணப்படுகிற தனித்தனி கோயில்களும் தங்களுக்கு சூழ உள்ள ஆலயங்கள் எல்லாம் விஜயம் செய்த பிறகுதான் தங்களுடைய கும்பங்களையும் அதே மாதிரி கரகத்தையும் கொண்டு வந்து வைப்பாங்க. அதற்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் கும்பத்தில் இருக்கிற நீரை கரைக்கிறது இடம்பெறும், அதாவது அதை கும்பம் சுருதல் என்று சொல்லுவாங்க. அன்றும் பார்த்திங்கன்னு சொன்னால் வெகு சிறப்பாக வந்து இருக்கும். இப்போ திருவண்ணாமலையில் இருக்கிற கும்பத்து மரியம்மன் கோயிலேருந்து கும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலை பத்திரகாளி அம்மன் ஆலயத்துக்கு முன்பகுதிக்கு வந்துட்டு நேரத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக 6-8 இன்னொரு கொஞ்ச நேரத்தில் இந்த பகுதியில் ஒரு கும்பம் நடனம்லாம் இடம்பெற போது அது எப்படி நடக்க போகிறோம்னு சொல்லி நாங்கள் அப்படியே பார்ப்போம். இப்போ பக்கத்தில் ஏதோ ஒரு கோயிலேருந்து கும்பங்கள் எல்லாம் வந்து பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கு. இதே மாதிரி நிறைய இடங்களில் இருக்கிற ஆலயங்கள் எல்லாமே வந்து இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு அப்படியே வந்து வேறு வேறு ஆலயத்துக்கு போவாங்க.
கோயில்களும் தங்களுடைய கரகம் கும்பத்தை கொண்டு ஒவ்வொரு கோயில்களாக சுற்றி வருவாங்க. இது ரொம்பவும் வளமையாக இடம்பெறும். நவராத்திரியில இறுதி நாள் என்றாலே திருகோணமலையில் சிறப்பாக இருக்கும் என்று கிழக்கு வாழ் மக்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அதே மாதிரி இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருக்குது, இந்த காணொலி உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே கொமெண்ட்ல தெரிவிச்சுக்கொள்ளுங்க. அப்படியே நம்மளை சேனலுக்கு தான் நீங்கள் முதல் தடவையாக வரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இதே மாதிரி பழமையான நிறைய கிராமிய வீடியோக்கள்லாம் நம்ம வந்து பதிவு செய்திருக்கோம், மறக்காமல் அந்த வீடியோக்களையும் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்த காலத்துலேருந்து விடைபெறுறோம். நன்றி, வணக்கம்.